நம்மளை விட பெரியவங்களை திட்டினால் கொன்ற மாதிரி அர்த்தம் கொல்ல வேண்டாம் நீ தருமனை தூஷித்து பேசு இவன் தருமனை தூஷித்து பேச தருமன் என் தம்பியே என்னை திட்டி விட்டேன் எனக்கு வாழ்க்கையே வேண்டாம் நான் சன்னியாசியாக போகிறேன் காட்டுக்கு போகிறேன்னு அவன் போக ஆரம்பித்தேன் கிருஷ்ண பரமாத்மா அங்கே போனார் ஏண்டா ஒன்று தெற்கை இழுத்து ஒன்று வடக்கை இழுத்தா நான் என்னதாண்டா பண்ணுவேன் கண்ணம் பட்ட பாடு பெரும்பாடு அவனை கூட்டிகிட்டு வந்து நிறுத்தி அர்ஜுனா போய் கர்ணனை கொன்றுவான் தரும சரி அக்னி அஸ்திரம் விட்டான் அவன் வாயு அஸ்திரம் விட்டான் கர்ணன் பார்த்தான் நாகாஸ்தரத்தை எடுத்துட்டான் நாகாஸ்துரம் பாஞ்சா அர்ஜுனன் கதம் முடிஞ்சுது பாம்பு வேகமாக இருக்கு எப்படியாவது இவனை கொல்ல வேண்டும் சல்லியன் தேரோற்றான் கர்ணா நாகாஸ்திரத்தை அர்ஜுனனுடைய அடிக்கப் போகிறாய் கர்ணன் சொன்ன கழுத்தை குறிவைத்து அடிக்கப் போகிறேன் பண்ணாதே இந்த கிருஷ்ணன் பயங்கரமானவன் என்னவாவது செஞ்சிருவான் நெஞ்ச குறி வச்சு அடி நெஞ்சுக்கு தப்பினால் கழுத்திலையாவது பாயும் நெஞ்சுக்கு குறிவை மாட்டேன் கழுத்துக்கு வைப்பேன் அவன் முண்டம் வேறு தலை வேறு ஆக வேண்டும் சல்லியனுக்கு தாங்கல சொன்னாலும் புரியலை தன்னாலும் தெரியலை நேர பார்த்தான் பாம்புக்கு உள்ள மந்திரத்தை சொன்னான் கழுத்த குறி பார்த்து அடிச்சான் பாம்பு பறந்து வருது கழுத்தில் பாஞ்சா அர்ஜுனன் கதை முடிஞ்சு போச்சு பகவான் கிருஷ்ணன் என்ன பண்ணான்னு தெரியுமா கால் பெருவரலால் பூமியையும் தேரையும் அழுத்தினான் அழுத்தின உடனே ஒரு அடிக்கு தேர் பூமிக்குள்ளே போயிடுச்சு போன உடனே கழுத்துக்கு வச்ச குறி தலைக்கு போயிடுச்சு கிரீடத்தை தள்ளி விட்டு விட்டு பாம்பு தோத்து போயிடுச்சு கிருஷ்ணன் மட்டும் அழுத்தலேன்னு வச்சுக்கிடுங்க மகாபாரதம் அநியாயமா பதினேழாம் தேதி ராத்திரி முடிஞ்சிருக்கும் காப்பாத்திவிட்டான் சல்லியன் சொன்னா பாவி நான் அப்பவே சொன்னனே பரவாயில்ல இப்போ அந்த பாம்பு இங்கே வந்துருச்சு இன்னொரு மறுபடு அர்ஜுனனை கொள்கிறேன் இப்பவாவது நெஞ்சுக்கு குறிவை மாட்டேன் ஏன் மாட்டேன் போடா உனக்கு நான் என்ன தேரோட்டி இறங்கிட்டான ஏன் மாட்டேன்னா குந்தி தேவிக்கு வரம் கொடுத்துருக்கு இவ்வளதுன்னு தெரிஞ்சுதான் இந்த கிருஷ்ண வரம் வாங்கியிருக்கா எங்க போகுது பாருங்க கதை குந்தி தேவிக்கு தெரிந்திருக்கிறது அப்பவே இது பொல்லாத நாகாஸ்திரம் என்ன திரும்ப விடு முடியாது இரண்டாவது முறை விட மாட்டேன் நாகாஸ்திரம் கோபிச்சு விட்டு போயிடுச்சு எல்லாம் விட்டாச்சு இவனை இவன் தான் நிற்கிறான் பண்ணின தர்மம் காப்பாற்றுது சுத்தி வர அம்புகள் பாயுது இவன் மேல பாயல கிருஷ்ண எந்திரிச்சான் அர்ஜுனா கர்ணனை வெல்ல என்னாலும் முடியாது என்ன சொல்ற இப்ப கர்ணன் சண்டை போடல அவன் பண்ணன தர்மம் சண்டை போடுது தர்மத்தை ஜெயிக்க யாராலும் முடியாது இரு நான் போய் பார்க்கிறேன் பிராமண வேஷம் கிருஷ்ண பரமாத்மா கர்ணன் சாஞ்சு கிடக்கிறான் தேர் வேற இந்த நேரம் பார்த்து தேர் சக்கரம் அழுந்திருச்சு மந்திரம் மந்திரம் மறந்து போச்சு பரசுராமர் கொடுத்த சாவம் எல்லாம் இப்போ சாகர நேரத்துல வரிசைக்கு சாஞ்சு கிடக்கிறான் ஒண்ணும் முடியல தேர் சக்கரத்தை தூக்க முடியல பகவான் கிருஷ்ணன் அங்கிருந்து ஒரு சாதாரண அந்தனனா வந்து நிக்கிறான் கர்ண மகாராஜா யாரய்யா என்னமாவது தானம் வாங்க வந்தேன் ஏண்டா தானம் வாங்குறதுக்கு இதுவாடா ஏறோம் உடம்புக்குள்ளே இருக்கா இல்லை உடம்ப விட்டுட்டு போயிடுச்சா அப்படின்னு தெரியல நான் செத்து போயிட்டேனா இல்லையான்னு தெரியலே இப்போ போய் கேட்கிறீ ஐயா என்னால கொடுக்க முடிஞ்சதா பார்த்து கேளு கடைசி காலத்திலே கர்ணன் கொடுக்க முடியாமல் இறந்தான்னு ஐயா ஆவியோ நிலையில் கலங்கியது யாக்கை அகத்ததோ புறத்ததோ அறியேன் பாவியேன் வேண்டும் பொருளெல்லாம் நயக்கும் பக்குவம் தனில் வந்திலையால் உனக்கு இப்போ நான் ஒன்னே ஒன்று தான் கொடுக்க முடியும் என்ன அதே குடு நான் செய்த புண்ணியத்தை பூரா கொடுத்துட்டேன் போ ஓவிலாது யான் செய் புண்ணியம் அனைத்தும் உதவினேன் கொள்க நீ உனக்கு பூவில் வாழ் அயனும் நிகரிலன் என்றால் புண்ணியம் இதனினும் பெரிதோ பிரம்மாவை விட உனக்கு அதிக புண்ணியம் நான் இந்த புண்ணியத்தை பூரா கொடுத்துட்டேன் வாங்கிக்கோட கத்திய உருகிறான் குத்தி இருந்த அம்ப புடுங்கிறான் ரத்தம் கொப்பளிக்குது எடுத்து கிருஷ்ணன் கையில் விட்டான் உடனே கிருஷ்ணனுக்கு இந்த புண்ணிய பலன் போய் சேர்ந்து சேர்ந்த உடனே கிருஷ்ணன் வானளாவி நிற்கிறான் விஸ்வரூபம் காட்டுறான் ஒன்னாவது நாள் போரில் அர்ஜுனனுக்கு காட்டப்பட்ட விஸ்வரூபம் பதினேழாவது நாள் போரில் கர்ணனுக்கு காட்டப்பட்டது விஸ்வரூபம் எடுத்து நிக்கிறான் பகவானே நீயா வந்தே நான் யாரோன்னு நினைச்சிட்டனே சரி நான் உனக்கு கொடுக்கறேன்டா ஒரு வர கேளு எப்படி இருக்கு வாங்க வந்தவன் கொடுக்குறேங்கிறான் அவன் வாங்கத்தானே வந்தம்மா ஏன் தெரியுமா இவன் ரத்தம் அவன் கையில் பட்டுருச்சு பட்டுச்சா இல்லையா எங்கள் ஊரில் ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஆக்சிடெண்ட் ஆனவுடனே அடுத்த விட்டக்காரன் ரத்தம் கொடுத்தான் குழைச்சிக்கிட்டாரு அவனுக்கு பத்தாயிரம் ரூபா கொடுத்தாரு எங்கள் ஊரில் அது பெருசுங்க அப்போ கொடுத்தாச்சு ஆறு மாதம் ஆச்சு திரும்ப அதே ஆளுக்கு அதே ஆக்சிடெண்ட்டு அதே ஆள் ரத்தம் கொடுத்தேன் பொழைச்சிக்கிட்டாரு ஐயாயிரம் ரூபா கொடுத்தாரு ஒரு எட்டு மாதம் ஆச்சு மூணாவது ஆக்சிடெண்ட்டு ரத்தம் கொடுத்தான் பொழைச்சிக்கிட்டாரு ஆயிரம் ரூபா கொடுத்தாரு நாலாவது முறை ஆக்சிடெண்ட்டு ரத்தம் கொடுத்தான் தேங்க்யூண்டாரு என்ன அநியாயமாக இருக்கே ரத்தத்துக்கு மதிப்பு குறைஞ்சி வச்சா பத்தாயிரம் ஐயாயிரம் ஆயிரம் தேங்க்யூ சே ஏன் தெரியுமில்ல இந்த ரத்தம் கொடுத்தான் பாருங்க இவன் கஞ்ச பையன் இவன் ரத்தம் சேர 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 அவரு தொகையை குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டார் முதல்ல ரத்தம் சேர்ந்துதா பத்தாயிரம் இப்போ அவன் கஞ்சன் ஆகிட்டேன்ல அடுத்தாப்பில் அஞ்சாயிரம் இன்னும் கொஞ்சம் சேர்ந்துருச்சு இல்லை ஆயிரம் அப்புறம் தேங்க்யூ இனிமேல் ரத்தம் கொடுத்தா நீ கொடுறான்னு கேட்பான் பணம் சரிதானே டாக்டர் அடகப்ப செட்டியார் புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் ஒரு கேட்டு அடகப்ப செட்டியார் அந்த கேட்டில் போய் நிற்கிறார் ஒரு பத்து பேரோட நிற்கிறார் நல்ல வெயில் நேரம் கேட்டு சாத்தி இருக்கான் ரயில்வே கேட்டு இந்த வெள்ளரிக்காய் விற்றுக்கிட்டு இருக்கா ஒருத்தி செட்டியார் அவள்கிட்ட வந்தார் அவருக்கு வயசு அப்போ முப்பத்தெட்டு வயசு அவர் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பது நான் சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு செட்டியார் அங்கே போய் நிற்கிறார் இவளது வெள்ளரிக்காக அள்ளிக்கிட்டு வந்தார் இந்த இருந்தவனுக்கெல்லாம் ஆளு கொடுத்து கொடுத்துட்டார் அவளுக்கு பணம் கொடுக்கணுமா வேண்டாமா கொடுத்துட்டு திரும்ப போனார் பைக்குள்ளே இருந்து நூறுரூவா எடுத்தார் அவள் கையில் கொடுத்தார் அவள் அப்படி பார்த்தா சாமி எல்லாமே அரையாத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு எல்லாமே மிச்சம் தொண்ணூத்தொம்பது அரையனா தான் அணாவுக்கு நான் எங்க போவேன் உலகமே அவளுக்கு சுத்திருச்சு செட்டியார் சொன்னார் நீயே வச்சு கொண்டார் உலகம் அவளுக்கு ரெண்டாவது முறை வேகமாக சுத்திருச்சு நூறுரூவா என்னங்க அரையணா நூறு ரூபாய் எங்க அடேங்கப்பா குடுத்துட்டு போயிட்டாரு எந்திரிச்சா இருந்த வெள்ளரிக்காய் எடுத்தார் வந்தவன் போனவன் அறிஞ்சவன் தெரிஞ்சவன் பஸ்ல உட்கார்ந்தவன் எல்லாருக்கும் தானம் பண்ணிவிட்டான் வீட்டுக்காரன் வந்தா என்னடி எல்லாத்தையும் தானம் பண்ணிவிட்டே மச்சான் அந்த ஒரு ஆள் இருக்கார் அவரு கொஞ்சம் அரையணா வெள்ளரிக்காய்க்கு நூறுரூவா ரூபாய் கொடுத்தாரு மச்சான் எங்கிட்ட சில்லற இல்லைன்னு சொன்னேன் நீயே வச்சுக்கோன்ட்டாரு அந்த நூறு ரூபாயை தொட்டனா எனக்கே எல்லாருக்கும் கொடுக்கணும்னு தோணி போச்சு வச்சேன் வள்ளல் கையில நூறு ரூபாய் வாங்கினா வாங்கினவனுக்கு கொடுக்கணும்னு தோணுதா இல்லையா நூறு ரூபா வாங்கினவனுக்கே இப்படி தோணினால் கர்ணனுடைய ரத்தம் கொடுத்து சிவந்த கொடைக்கரம் பட்ட உடனே பெருமான் நான் கொடுக்கறேங்கிறான் பெருமாள் இவனுக்கு என்ன வர கேள் எந்த ஜென்மத்தில் யார் வந்து கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் இடுகின்ற மனத்தை கொடு பகவான் சொன்னான் மனத்தையும் கொடுத்தேன் அதற்கு ஏற்ற தனத்தையும் கொடுத்தேன் ரெண்டு வரம் நமக்கு ஒரு சந்தேகம் வரதில்லை ஆமா இருங்க எந்த கதையை முடிச்சுக்கிறேன் இப்போ பரமாத்மா அங்கே போனார் அர்ஜுனங்கிட்ட அர்ஜுனா அம்ப விடு இந்த சுத்தி ஒரு தர்ம தேவதை தவம் பண்ணிச்சில்லை இவனை சுற்றி நின்றுச்சா இல்லையா தடுத்ததில்லை இப்போ தர்ம தேவதையை காணான் விளையிடிச்சு ஏன் விலகிடுச்சு தர்மத்தின் பலனை பூரா கிருஷ்ண வாங்கிக்கிட்டான் விலகிடுச்சு சரிதானா நான் சொன்னது புரியுதா எனக்கு ஒரு சந்தேகம் என்னமோ சந்தேகம் எனக்குத்தான் வருது கேட்குறவங்களுக்கு வராது புரிஞ்சாவில் வரும் எனக்குத்தான் வருது ஆமாம் இந்த எல்லா தர்மம் இதுவரைக்கும் பண்ண அதை பூரா தானம் பண்ணதுனால தர்ம தேவதை விலகிடுச்சு இந்த தானம் இப்போ பண்ணுனான்ல இதுக்கு தர்ம தேவதை நிக்கணுமா வேண்டாமா என்னங்க இவ்வளவு தான தர்மம் பண்ணுன பலனையும் கொடுத்தான்ல இதுக்கு தர்ம தேவதை நிக்கணுமா வேண்டாமா ஒரு வேலை தர்ம தேவதைக்கு தமிழ் தெரியாதோ தெரியும் அதனால தான் விலகுனுச்சு என்ன தெரியும் கர்ணன் சொன்னால் யான் செய் புண்ணியம் அனைத்தும் தந்தேன் செய் புண்ணியம்னா என்ன அர்த்தம் செய்த புண்ணியம் செய்கின்ற புண்ணியம் போகிற புண்ணியம் மூணையும் கொடுத்தேன்ட்டான் சரிதானா ஊறுகாய் அம்மா சாப்பிட்ருக்கீங்களா அதுக்கு ஏமா ஊறுகாயின்னு பேர் ஊரிய காய் ஊறுகின்ற காய் நாளைக்கு போகிற காய் வினைத்தொகைன்னு பேர் தமிழ் வார்த்தை கேட்டால் சொல்லுவார் செய் புண்ணியம் செய்த புண்ணியத்தை கொடுத்தேன் செய்கின்ற புண்ணியத்தை கொடுத்தேன் போகிற புண்ணியத்தையும் கொடுத்தேன் எல்லாரும் பாராட்டினார்கள் அர்ஜுனன் பார்த்தான் அஞ்சரீகம் என்ற அற்புதமான அம்பை விடுகிறான் அதுக்குள்ள ஒரு இடம் நான் சொல்லணும் தெய்வம் படுத்து கிடந்தான் பாருங்க கிருஷ்ண பரமாத்மா காட்சி கொடுத்தார் பாருங்க உடனே அழகான ஒரு பாட்டு வான் பெற்ற நதி கமல் தாழ் வணங்க பெற்றேன் பெருமானேன் உன் திருவடியிலே நதி இருக்கிறது கங்கை அந்த திருவடியை வணங்கப் பெற்றேன் மதி பெற்ற திருவுலத்தால் மதிக்க பெற்றேன் தேன் பெற்ற துளாயலங்கள் கலபமார்பும் திருப்புயமும் தை வந்து தீண்ட பெற்றேன் ஊன் பெற்ற பகலியினால் அழிந்து வீழ்ந்தும் உணர்வுடன் நின் திருநாமம் உரைக்கப் பெற்றேன் சாகிற பொழுது கிருஷ்ணா உன்னை பார்த்தேன் உன் பேரை சொன்னேன் உன் கையை தொட்டேன் யான் பெற்ற பெருந்தவ பேர் என்னை அன்றி இரு நிலத்தில் பிறந்தோரில் யார் பெற்றாரே தருமன் முதலிய பாண்டவர்களோடு சண்டை போட்டு துரியோதனனுக்கு என் உயிரைக் கொடுத்தேன் இந்திரனுக்கு கவசத்தையும் குண்டலத்தையும் கலற்றி கொடுத்தேன் அது இருந்தால் இவனை ஜெயிக்க முடியாது தேவேந்திரனுக்கு கவச குண்டலம் கொடுத்தேன் செய்த புண்ணிய பலனை உனக்கு தந்தேன் மறுதிடையே முன் தவழ்ந்த செங்கன் மாலே மாதவத்தால் ஒரு தமின் வாழ்ந்தவாறே ஒரு தனிப்பட்டவன் தவத்தினால் வாழ்ந்தேன் அஞ்சரீகம் என்ற அம்பு பாய்ந்தது கர்ணன் வீழ்ந்தான் சாகப் போறான் இழுத்துக்கிட்டு கிடக்கு அங்கிருந்து குந்தி தேவி ஓடி வந்து மடியில் வைத்து கொண்டு அழுதாள் ஊட்டினாள் அதோட மேலே போய் சேர்ந்துட்டான் ரொம்ப வேகம் கர்ணன் கதை இது தான வீரன் இப்போ ரொம்ப வேகமாக தரும வீரனிடத்திலே போகிறோம் தரும வீரன் யார் விதுரன் நான் முக்கியமான செய்திகளை சொல்றேன் அரக்கு மாளிகையில் பாண்டவர்களை காப்பாற்றியவன் விதுரன் விதுரன் யாரு மிக பெரிய ஒரு ஞானி வேதவியாசர் வேதவியாசரிடத்திலே குழந்தை வேண்டும் என்று சத்தியவதி வேண்டினாள் மூணு பொண்ணு ஒன்று அம்பிகை ரெண்டு அம்பாதிகை கணவர் இறந்து போய்விட்டார் அம்பிகை அம்பாலிகைக்கும் அம்பிகை அம்பை அம்பை இங்கே வல்ல அம்பிகை அம்பாலிகை இந்த ரெண்டு பேருக்கும் கணவர் இறந்து போய்விட்டார் இந்த ரெண்டு பேருக்கும் குழந்த பாக்கியத்தை கொடுங்கோ வியாச பகவான் வந்தார் மூத்தவள் போனாள் கண்ணை இருக மூடிக்கொண்டாள் பிறந்த புள்ள திருதராஷ்டிரன் குருடனா பிறந்தான் ஐயோ ராஜ்யத்துக்கு ஆகாதே அடுத்தவண்ண அனுப்பினாங்க வேர்த்து விறுவிறுத்து போனா இந்த ஆளு உடம்பு முழுக்க முடி கருப்பு நிறம் வியாசன் குஷ்டரோகி மாதிரி பிறந்தது பனிப்பெண் ஒருத்தி இருந்தால் ரொம்ப கெட்டிகாரி அவளை அனுப்பினார்கள் வியாசன் மனமறிந்து நடந்து கொண்டாள் இரண்டு பேரும் இன்பத்தின் உச்சியை ஒரே நேரத்தில் அடைவார்களேயானால் அப்பொழுது பிறக்கக்கூடிய குழந்தை மிக பெரிய ஞானியாக பிறப்பான் விதுரம் பறந்தான் எவ்வளவு பெரிய செய்தியை எவ்வளவு பெரிய காரியத்தில் வியாசர் வைத்திருக்கிறார் குழந்தை யாரு பனிப்பெண்ணுக்கு பிறந்த குழந்தை அதனால இவள துரியோதன அடிக்கடி இவனை தாசி மகனேன்னு திட்டுவான் வைத்திருச்சல் பனிப்பெண்ணுடைய பிள்ளை விதுரன் பரமஞானி திருதராஷ்டிரன் பாண்டு மூணாவது விதுரன் அரக்கு மாளிகைக்கு போன பொழுது காப்பாற்றியவன் விதுரன் முக்கியமான நான் சொல்லணும் சூதாட்டத்துக்கு அழைக்கப் போனவன் விதுரன் யாரு போனா தர்மராஜா வருவார் விதுரன் போய் கூப்டா வருவார் திருதராஷ்டிரன் விதுரனை கூப்டான் தம்பி நீதான் போய் தர்மராஜாவை சூதுக்கு கூட்டிகிட்டு வா ஐயோ பாரத நாட்டில் நாசம் வர்றதுக்கு நானா துணை பாரதர்தம் திருநாட்டில் நாசம் என்னே பாஞ்சாலி சபதம் பாரதி என்ன போய் அனுப்புறிய நீ போ பாஞ்சாலி சபதத்தில் இந்த வரி பாண்டவர்கள்ட்ட போறான் விதுரன் சித்தப்பா எல்லாரும் கையெடுத்து கும்பிடுறாங்க மகாராஜா உத்தரவு நீ வந்து அங்கே மண்டபத்தை பார்க்க வேண்டும் தேவைப்படுமானால் சூதாடவும் வேண்டும் தருமன் யோசிக்கிறான் மாட்டேன்னு சொன்ன சண்டை வந்துடும் என்ன முந்தானத்து ஒரு கனவு கண்டான் கனவுல எல்லாம் அழிகிற மாதிரி தோணுது ஒருத்தர்கிட்ட கேட்டான் உன்னால் பதினெட்டு அக்குரோணி சேனை அழியும்னு அந்த ஆளு சொல்லி விட்டாரு அழியக்கூடாது நான் வர்றேன்ட்டேன் தானே சண்டை புறட்டான் வந்தான் எல்லா விஷயமும் நடந்தது அதுல ஒரு இடம் முக்கியமான இடம் பாஞ்சாலி தோற்கடிக்கப்பட்டாள் பாஞ்சாலியை கொண்டாந்து நிறுத்துறோம் நிறுத்துறதுக்கு முன்னால துரியோதனை விதுரனை பார்க்குறான் சித்தப்பா பெரிய ஞானி விதுரரே நீங்கள் போய் பாஞ்சாலியை விளக்குமாறு எடுத்து வந்து இந்த இடத்தை விளக்கச் சொல்லுங்கள் இவனே ஒரு விளக்கமாறு விளக்கமாறு எடுத்து வந்து விளக்க சொல்லுங்கள் எப்படி நிமிந்தார் விதுரர் பாவி இது தர்மமாகாது தண்ணீர் என்று எண்ணிக்கொண்டு அக்னி திராவகத்தை குடிக்கிறாய் செய்யாதே யமன் வீட்டு வாசலுக்கு வழி கேட்கிறாய் இந்த குலம் அழியும் பாஞ்சாலியை அழைக்காதே முடியல பாஞ்சாலி வந்தால் சூதாட்டம் நடந்தது எல்லாம் முடிஞ்சது பனிரெண்டு வருஷம் காட்டுக்கு போனாங்க ஒரு வருஷம் அஞ்ஞாத வாசம் எல்லாம் முடிஞ்சது எல்லாம் முடிஞ்சு இங்கே வந்தாச்சு தர்மராஜா ராஜ்யத்தை கொடுன்னு கேட்பார் திருதராஷ்டிரன் யோசிக்கிறான் என்ன செய்யலாம் சஞ்சயா நீ தூதுவோ சஞ்சயன் யாரு பரமஞானி வியாச பகவானால் ஞானக்கண் தரப்பட்டவன் யுத்தம் நடக்கும் சஞ்சயா நீ இங்கே இருந்து அதை பார்த்து திருதராஷ்டிரனுக்கு சொல் நம்ம டிவி பெட்டி மேரி சஞ்சயன் அங்கே நடக்கிற சண்டை இவனுக்கு தெரியும் அவ்வளவு பெரியவன் சஞ்சயா நீ போ சஞ்சயன் தூது போனான் என்ன சொன்னான் தெரியுமா திருதராஷ்டிரர் உங்களிடத்திலே சொல்ல சொன்னார் என்ன நீங்கள் தவநெறியை மேற்கொள்ளுங்கள் ராஜ்யத்தை கேட்காதே திரும்ப காட்டுக்கு போ அத அர்த்தம் திரும்பினார்கள் கிருஷ்ணன் பதில் சொல்லுவான் கிருஷ்ணன் பதில் சொன்னான் அங்க போய் சொல் பாண்டவர்களுக்கு பகைவர்கள் எல்லாம் நெருப்பில் விழுந்த பஞ்சாவார்கள் போ புரிஞ்சு போச்சு உன் புள்ள பூரா பஞ்சு இந்த பாண்டவர்கள் நெருப்பு சஞ்சயம் விழுந்தடிச்சு ஓடியாந்துட்டான் இங்கே வந்தானா திருதராஷ்டிரம் தவிச்சுக்கிட்டு இருந்தானா என்ன சொன்னான் தெரியுமில்ல போனேன் இதை சொன்னான் பாண்டவர்கள் எல்லாம் நெருப்பு கௌரவர்கள் பஞ்சு நான் மிச்ச கதை நாளைக்கு சபையில் சொல்லுவேன் அப்படின்ட்டு போயிட்டான் இவனுக்கு ராத்திரி தூக்கம் வருமா திருதராஷ்டரன் தவிக்கிறான் தூக்கம் அல்ல தூக்கம் அல்ல என்ன உடனே விதிரனை கூப்பிடு விதுரன் புறப்பட்டான் விதுரன் அங்கே இருந்து வர்றான் விதுரனை பார்க்குறான் விதுரா எனக்கு கஷ்டம் வர்ற பொழுதெல்லாம் நீ தான் நல்ல அறிவுரை சொல்லுவே இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கு அவங்க பதிமூணு வருஷம் கழிச்சுட்டு வந்துட்டாங்க வரமாட்டான்னு நினச்சோம் அதுலேயும் அர்ஜுனன் வீரத்தோடு வந்திருக்கான் நிவாத கவசர் காலகேயர் எல்லாரையும் ஜெயிச்சு விட்டான் பாசுபதம் வேற வாங்கிட்டான் போன பொழுது எப்படி போனானோ வர்ற பொழுது பரம வர்றான் என் பிள்ளைகளுக்கு என்ன ஆகுமோ எனக்கு தெரியல விதுரா எனக்கு ஒன்றும் புரியல எப்படியாவது என் மனப்புண்ணை ஆற்று விதுரன் பேச ஆரம்பித்தான் இதுக்கு பேரு விதுர நீதி இருபது செய்தி அதில் இருக்கு வேகமாக போறேன் யாரு பேசுறா தம்பி விதுரன் யார்கிட்ட கண்ணு தெரியாத அண்ணன் திருதராஷ்டிரங்கிட்ட பேசுகிறான் விதுர நீதி என்பது அற்புதமான ஒரு பகுதி அதை தெளிவாக போட்டிருக்காங்க விதுர நீதி இன்றைக்கு பேசப்படும் அண்ணா கத்தியால் வெட்டிய புண் ஆறும் கடுஞ்சொல்லால் உண்டான புண் ஆறாது பாஞ்சாலி கண்ணீர் இந்த குலத்தை அழிக்கும் பொறாமைக்காரத்திலே செல்வம் இருக்காது இம்சை செய்பவனிடத்திலே நண்பன் இருக்க மாட்டான் குரூர புத்தி உள்ளவனிடத்திலே மனைவி தங்க மாட்டாள் சுகிப்பவனுக்கு வித்தை இருக்காது புரியுதா சுகிப்பவன்னா என்ன அர்த்தம் சந்தோஷமா வேலை விலைக்கு சாப்பிட்டுக்கிட்டு வசதியாக இருக்கான் பாருங்க இவனுக்கு ஒரு காலும் வித்தை வராது உடம்பை கொண்டால் கொண்டால்தான் வித்தை வரும் வேலை வேலைக்கு சாப்பிட்டு காலையில் ஒன்று மத்தியானம் ஒன்று சாயங்காலம் ஒன்று நூற்றி எண்பது கிலோ ஒரு ஆள் டாக்டர்கிட்ட போனாராம் டாக்டர் இப்படி பார்த்தாராம் ரெண்டே ரெண்டு சப்பாத்தி சாப்பிடுங்கன்னாராம் இவன் சாப்பாட்டுக்கு முன்னாலையா பின்னாலையாண்ணானா நீ ஒரு காலும் உருப்பட மாட்டேன்ட்டார் எங்கே ஆகிறது உடம்ப தானே சுகிப்பவனுக்கு வித்தை இருக்காது காமம் அதிகமானவனுக்கு வெட்கம் இருக்காது சோம்பேறிக்கு செல்வம் இருக்காது ஒன்ன மாதிரி உறுதி இல்லாதவனுக்கு ஒண்ணுமே இருக்காது அண்ணா உறுதி இல்லாமல் தானே உட்கார்ந்து இருக்கான் திருதராஷ்டரே அண்ணா அறிவு குடிப்பிறப்பு அடக்கம் கல்வி ஆற்றல் மிதமான பேச்சு தகுதிக்கேற்ற மாதிரி தானம் நன்றி அறிதல் என்ற எட்டு குணங்களும் மனிதனுக்கு ஒளி கொடுக்கும் இந்த எட்டு குணங்களும் வேண்டும் பெரியோர்கள் இல்லாத இடம் சபை ஆகாது சொல்லாதவர்கள் பெரியவர்கள் அல்ல சத்தியம் இல்லாத சொல் ஆகாது உன்னை சுத்தி இருக்கக்கூடியவர்களுடைய கபடமான வார்த்தை சத்தியம் அல்ல அண்ணா இந்த சுத்தி இருக்கவன் பூரா உன்னை கெடுக்கிறேன் சத்தியம் வினயம் அத்தியயனம் வேத அத்தியயனம்னு சொல்லுவாங்க வேதத்தை விடாம சொல்றது சத்தியம் வினயம் அத்தியனம் தெய்வ உபாசனை குலத்துக்கேற்ற செயல் ஒழுக்கம் ஆற்றல் செல்வம் வீரம் யுக்தியுடன் கூடிய சொல் இவைதான் சொர்க்கத்துக்கு காரணங்கள் அண்ணா இரவுக்கு வேண்டியதை பகலில் தேடிக்கொள்ள வேண்டும் மழைக்காலத்துக்கு வேண்டியதை கோடைக்காலத்தில் தேடிக் கொள்ள வேண்டும் முதுமைக்கு வேண்டியதை இளமையில் தேடிக்கொள்ள வேண்டும் மறுமைக்கு வேண்டியதை இம்மையிலேயே தேடிக்கொள்ள வேண்டும் அடுத்த பிறவி நல்லா இருக்கணுமா இப்ப இரு இல்லைன்னா அடுத்த பிறவியும் கஷ்டப்படணும் சீடனை குரு தண்டிப்பார் துஷ்டர்களை அரசன் தண்டிப்பான் பாவிகளை அண்ணா யமன் தண்டிப்பான் சூதாடும்போது தடுக்காமல் இருந்தாய் துரியோதனன் கண்ணன் சகுனி துரியோதனன் கர்ணன் சகுனி துச்சாதனன் இவர்களிடத்திலே அதிகாரத்தை தந்தால் அண்ணா நீ எப்படி சுகப்படுவாய் அதிக அகங்காரம் அதிக பேச்சு அதிக குற்றம் அதிக கோபம் தான் மட்டும் வாழ வேண்டும் என்ற சிந்தனை நட்புக்கு துரோகம் இந்த ஆறும் நம் ஆயுளை அறுக்கும் கத்திகள் இந்த ஆறு ஒன்னு சூழ்ந்து உலகம் வாழ ஒரு நகரத்தை விட்டு கொடுக்கலாம் நகரம் வாழ ஒரு சிறு கிராமத்தை விட்டு கொடுக்கலாம் ஒரு கிராமம் வாழ ஒரு குலத்தை விட்டு கொடுக்கலாம் ஒரு குலம் வாழ ஒரு மனிதனை விட்டு கொடுக்கலாம் தம்பி என்ன சொல்ற நூறு பேர் வாழ இந்த மூத்த துரியோதனனை விடு அவந்தாண்டா எனக்கு உசுறு முடியலையே நூறு பேர் வாழ மூத்த புதல்வனை விட்டுவிடு பாண்டவர்களுக்கு ராஜ்யத்தை கொடு ஒரு அரசன் இந்திரியங்களை வெல்ல வேண்டும் பெண்கள் சூதாட்டம் வேட்டை மது கடும் தண்டனை செல்வ விரயம் இந்த ஏழும் தீமைகள் ஒதுக்கிவிடு குப்பையில்லாத இடத்தில் விழுந்த நெருப்பு தானே அணையும் பொறுமையுள்ள அரசனைச் சூழ்ந்த பகை தானே ஒளியும் குப்பை இல்லைன்னா நெருப்பு அதுவா போகும் அண்ணா சம்சாரத்தில் இருந்து கொண்டு தன் காரியத்தை செய்யாதவன் முட்டாள் சந்நியாசியாக இருந்து கொண்டு தன் காரியத்தையே செய்பவனும் முட்டாள் செய்யக்கூடாது இவர்கள் புகழ் பெற மாட்டார்கள் தன்னால் முடிந்ததை தக்கவனுக்கு கொடுக்காமல் இருப்பது குற்றம் தகுதியற்றவனுக்கு கொடுப்பதும் குற்றம் உன் கையில் இருக்கத குடு நீ கொண்டு போறதில்லை கொடுத்துட்டு போ தகுதி உள்ளவனுக்கு கொடு தானம் செய்யாத பணக்காரன் முயற்சியற்ற ஏழை இவர்கள் பயனற்றவர்கள் அண்ணா மனைவி பணியாள் மகன் மூணு பேரையும் பேணி பாதுகாக்க வேண்டும் மூணு பேர் நம்மளை நம்பி இருக்கிறாங்க யார் யார் மனைவி வேலைக்காரன் மகன் அறிவில் குறைந்தவர்கள் காலதாமதம் செய்பவர்கள் சோம்பல் மிக்கவர்கள் முகஸ்துதி செய்பவர்கள் இவர்களோடு ஆலோசனை செய்யாதே ரொம்ப பேர் முகஸ்துதி பண்றான் சார் உங்களை மாதிரி உண்டா இவர் நான் புகழுக்கு மயங்க மாட்டேன் ஆகா எல்லாரும் புகழுக்கும் மயங்குறாங்க நீங்கள் புகழுக்கும் மயங்கலையே ஆமாம் தொலைஞ்சேன் மாட்டிக்கிட்டேன் பார்த்தீங்களா பூபே சாமிநாதையரை உட்கார வச்சு பாராட்டினாங்களாம் தலையை குனிஞ்சாராம் ரொம்ப குனிஞ்சாராம் நல்லா குனிஞ்சாராம் ஏன் கழுத்தில் சுமை ஏறுது குனிஞ்சிக்கிட்டே இருக்கிறேன் என் காதுபடை என்னை யாரும் புகழக்கூடாது தேவர்கள் முன்னோர்கள் சக மனிதர்கள் விருந்தாளிகள் சந்நியாசிகள் இவர்கள் வணங்கத்தக்கவர்கள் திருக்குறளுங்க தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்ற அங்கு ஐம்புலத்தாறு ஓம்பர் அண்ணா ஆறு குற்றங்களை அகற்ற வேண்டும் சொல் சோம்பல் அது அகற்றவே முடியலையே உட்கார்ந்தாலும் தூக்கம் வருது அச்சம் கோபம் விரைந்து செயல்படாமை வேகமாக செயல்படணும் இவை செல்வத்தை தேய்க்கும் பசுக்கள் வேலையாட்கள் விவசாயம் மனைவி கல்வி நண்பர் ஆறு பேரையும் கொஞ்ச நேரம் கூட விட்டுறப்படாது புரியுத திருவள்ளுவர் சொல்றார் நிலத்தை தினமும் போய் பார்க்கணும்டா பார்க்கலன்னா என்ன ஆகும் வீட்டுக்காரியை தினம் வீட்டுக்காரன் பார்க்காட்டி என்ன ஆகுமோ அது ஆகும்டா யார் திருவள்ளுவர் செல்லான் கிழவன் இருப்பின் நிலம் புலந்து இல்லாளின் ஊடிவிடும் வீட்டுக்காரி சண்டை ஓட்ட மாதிரி நிலம் சண்டை ஓட்டுறோம் யார் யாரை தினம் பார்க்கணும் பசுக்கள் வேலையாட்கள் விவசாயம் மனைவி கல்வி நண்பர்கள் கட்டாயம் பார்க்கணும் ஒருத்தன் வெளிநாட்டுக்கு போயிட்டேன் வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பித்தேன் பொண்டாட்டிக்கு என்ன மாதிரி பணம் அனுப்பணுமா வேண்டாமா ஒரு மாதம் ஆச்சு அனுப்பலை வந்தவங்க சொல்லிவிட்டாங்க உன் புருஷன் அங்கே வேலைக்கு சேர்ந்துட்டான் ஆயிரம் வெள்ளி சம்பளம்ட்டாங்க கேட்டுக்கிட்டா அங்கே இருந்து அவன் கடிதாசி போட்டான் என்ன கடிதாசி தெரியுமா நான் இப்பொழுதுதான் தான் வந்திருக்கிறேன் வேலை பார்த்து கொண்டு இருக்கிறேன் கொஞ்ச நாளில் உனக்கு என்ன அனுப்ப வேண்டுமோ அனுப்புகிறேன் இப்போதைக்கு என்னால் அனுப்ப முடிந்தது ஐம்பது முத்தங்கள் மட்டுமே இந்த அறிவழி அந்த பொண்ணு அதை வாங்கி படிச்சிருச்சு படிச்சுட்டு ஒரு லெட்ரு போட்டது விழுந்தடிச்சு ஓடி போயிட்டேன் அங்கே ஓடி போயிட்டேன் என்ன லெட்டர் போட்டது தெரியுமா மிகுந்த நன்றி நீங்கள் அனுப்பி ஐம்பது முத்தங்களும் கிடைத்து விட்டன மளிகை கடைக்காரனுக்கு பத்து முத்தங்களை கொடுத்து விட்டேன் வீட்டுக்காரனுக்கு வாடகைக்காக பத்து முத்தங்களை கொடுத்து விட்டேன் இந்த வேலைக்கார பையனுக்கு பத்து முத்தங்களை கொடுத்து விட்டேன் இன்னும் இருபது முத்தங்கள் மீறி வைத்திருக்கிறேன் இந்த மாசத்தை சமாளித்து விடுவேன் பையன் உட்காருவான அப்புறம் விழுந்தங்கட்டேன்னு ஓடி போய் பார்த்தா ஐம்பது முத்தமும் சுத்தமாக இருக்கு புரியுதா அந்த பொண்ணு கெட்டிக்காரியா இல்லையா விட்டு போயிடாதே யாரை விடக்கூடாது பசு வேலையால் மனைவி கல்வி நண்பர் விடப்படாது சீடர்கள் ஆசிரியனை மரியாதை இல்லாமல் இனிமேல் நடத்துவார்கள் மனைவியை அடைந்தவன் தாயை அவமதிப்பான் ஆசை நிறைவேறியதும் அந்த மனிதன் தன் ஆசையை தணித்த பெண்ணை அவமதிப்பான் உதவி பெற்றவன் உதவி செய்தவனை அவமதிப்பான் வியாதி நீங்கியவன் மருத்துவனை அவமதிப்பான் கரையை அடைந்தவன் ஏறி வந்த படகை அவமதிப்பான் அண்ணா கலியுகம் போகிறது இதெல்லாம் நடக்கும் உலர்ந்த விறகோடு கூடிய விறகு எரியும் ஈரவிறகு எரியும் அதே மாதிரி தான் அண்ணா இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் யார் சொல்றா நீதின்னு பேர் நான் சுருக்கமாக எடுத்துக்கிட்டு ஒரு இருபது செய்திகளை மொத்தமாக சொல்லிட்டே இது விதுரன் பண்ணுன உபதேசம் அடுத்த கதைக்கு வேகமாக ஓடுறேன் என்ன தெரியுமா அந்த கிருஷ்ண பரமாத்மா தூது வர்றார் தூது வர்ற பொழுது யாரும் வரவேற்க செல்லக்கூடாது அப்படின்னு துரியோதனன் சொல்லிவிட்டான் மூணு பேர் போயிட்டாங்க இவன் சொல்கிறத பற்றி கவலைப்படாமல் மூணு பேர் போயிட்டாங்க யார் மூணு பேர் பீஷ்மர் துரோணர் விதுரன் பீஷ்மர் பாட்டனார் இவன் அவரை கட்டுப்படுத்த முடியாது துரோணர் ஆச்சாரியர் விதுரன் பரமஞானி மூணு பேரும் போய்ட்டு அங்கே வரவேற்க கிருஷ்ண பரமாத்மா தேரில் வர்றார் இந்த மூணு பேரையும் பார்த்த உடனே மூணு பேரையும் அவர் தேரில் ஏற்றிக்கிட்டார் அவர் தானே தேரை ஓட்டணும் அந்த தேரையும் அவர் தான் ஓட்டுவார் இந்த தேரையும் அவர் தான் ஓட்டுறாரு எப்ப நிறுத்தணுமோ நிறுத்திடுவார் பத்தரைக்கு நிறுத்தணும்னா பத்தரைக்கு லகான முடிச்சிருவார் பத்தே முக்கால்னா அதுக்குள்ள முடிச்சிருவார் அவர் தானே தேர் ஓட்டுறாரு தேர ஓட்டுறாரு மூணு பேரும் உட்கார்ந்துட்டாங்க தேர் போய்கிட்டே இருக்கு அஸ்தினாபுரத்துக்குள்ளே வந்துருச்சு பீஷ்மாச்சாரியார் சொல்கிறார் கிருஷ்ணா இது என்னுடைய கிருகம் அப்படியா சரி தேர பீஷ்மர் இங்கே சாப்பாடை தயார் பண்ணி வச்சிருக்கார் அருமையான சாப்பாடு ரெடியா இருக்கு சாப்பிடல கிருஷ்ணன் சாப்பிடலை என்னுடைய கிருகம் அப்படியா சரி தேர அங்கேயும் விட்டுட்டான் அங்கேயும் சாப்பிடல மிதுரன் வீடு வந்தது கிருஷ்ணா என்ன இது நம்ம வீடு நம்ம வீடா தேர நிறுத்திட்டேன் நம்ம வீடுனா என்ன அர்த்தம் உங்கள் வீடு இல்லை எங்க வீடு இல்லை ரெண்டு பேருக்கும் சொந்த வீடு இது நம்ம வீடு அந்த வார்த்தை ரொம்ப பவர்ஃபுல் தெரிதானா நம்ம வீடு நிறுத்திட்டான் நிறுத்திட்டு கீழே இறங்குறான் விதுரன் சாவியை பூட்டி இடுப்பில் சொல்லிக்கிட்டு வந்திருக்கேன் சாப்பாடு ஒன்றும் கிடையாது அவனே ஓசிச்சோடு எங்கே துரியோதனன் அரண்மனையில் துரியோதனன் திறா ஒரு மர என்ன அழகான வரி நன்றி கட்ட விதுரா சிறிதும் நாணமற்ற விதுரா தின்ற உப்பினுக்கே கேடு செய்ய எண்ணும் விதுரா ஐவருக்கு நெஞ்சும் எங்கள் அரமனைக்கு வயிறும் தெய்வம் அன்று உனக்கே விதுரா செய்து விட்டதே அஞ்சு பேருக்கு மனசு எங்கள் அரவனைக்கு வயிறு இந்த பாண்டவர்கள் பால் உனக்கு இறக்கம் சாப்பிட்றதுக்கு மட்டும் இங்கே வந்து வேளா விளைச்சு கொட்டிக்கிட்டு போகிறேன் அதே அதுக்கு அர்த்தம் அது மாதிரி ஓசி சாப்பாடு கதவை திறக்கிறான் உள்ளே போய் உட்கார்ந்தாச்சு கிருஷ்ணன் சொல்கிறான் பசிக்குது பீஷ்மர் அட கடவுளே நம்ம விட்ட விட்டுட்டு இங்கே வந்துட்டானே துரோணர் அவ்வளவு சாப்பாடு இருக்க பிராமணால் சாப்பாடு அருமையான சாப்பாடு விட்டுட்டானே விதுர ஆரம்ப பசிக்குது விதிரம் பார்க்குறான் ஒரு வாழைத்தாறு தொங்குது வாழைப்பழம் நூற்றி இருபது வாழைப்பழம் எடுத்தான் உரிச்சான் கிருஷ்ணருக்கு ஊட்ட ஆரம்பிச்சான் ஒன்று ரெண்டு அஞ்சு ஆறு பத்து இருபது முப்பது நாற்பது பழம் ஊட்டியாச்சு அவன் ஊட்டிக்கிட்டே இருக்கான் இவன் தின்னுக்கிட்டே இருக்கான் ஒரு லிமிட்டு கிடையாது பீஷ்மர் பார்த்தார் துரோணர் பார்த்தார் காலில் விழுந்துட்டாங்க விதிரனுக்கு ஒன்றும் புரியலை என்னடா பெரியவங்க காலில் விழுந்துட்டாங்க பார்த்தா உரிச்சு 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 தோலாக ஊட்டியிருக்கேன் சுளைய பூர கீழே போட்டிருக்கேன் எங்க தோலை கீழே போட்டு இல்லை சுளைய ஊட்டணும் நான் என்ன மாடா தோலை ஊட்டுறதுக்கு இந்த கிருஷ்ணன் கேட்கணுமா வேண்டாமா அவனுக்குன்னு தெரியல இவனுக்குன்னு தெரியல அவன் என்ன தோலை ஊட்டினானா சொலையை ஊட்டுனானா அவன் அன்பையில் ஊட்டினா அன்போட தோலை கொடுத்தா கூட அது சொலைக்கு சமானம் ஐயா அன்பு இல்லாமல் சொலையை கொடுத்தா கூட அது தோலுக்கு சமானம் காலில் விழுந்துட்டாங்களா பீஷ்மரும் துரோணரும் விதிரன் வீட்டில் தங்கிட்டான் இன்னைக்கு பெரிய ஆச்சரியம் விதிரன் வீட்டிலே எம்பெருமான் தங்குகிறார் எவ்வளவு ஆச்சரியம் சந்தோஷம் இது என்ன பார்க்கடலா என் வீட்டில் தங்குறீன் பார்க்கடல் பன்னகாதிபப்பாயலோ பாம்பு படுக்கை பச்சை ஆளிலையோ இது நீ இருக்கிற ஆளிலையால் சொன்ன நால்வகை சுருதியோ என்ன வேதமா கருதி நீ எய்தற்கு என்ன மாதவம் செய்தது இச்சிறுகுடில் என்றான் என்ன மாதவம் செய்தது என்ன மாத்தவன் செய்தது என்ன மாத்தவன் செய்தது எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் இந்த வீடு என்ன தவம் செய்தது விதுரை அழுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு காரக்குடிக்கு பக்கத்தில் செட்டி நாட்டில் அமராவதி புதூர்னு ஒரு சின்ன ஊர் ஐயா கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒரு சின்ன ஊர் அமராவதி புதூர் ஒரு ஐநூறு குடும்பம் தான் இருக்கும் மகாத்மா காந்தி அங்க வந்துட்டார் எப்படி இருக்கும் அந்த ஊர்ல கடல் ராய சொக்கலிங்கனார்னு ஒரு பெரும் தமிழறிஞர் காந்தி பக்தர் இல்லை காந்தி பித்தர் காந்தி மேலே பிள்ளை தமிழ் பாடியவர் காந்தி காதை பாடியவர் காந்தி மேலே ஆயிரக்கணக்கில் பாடியவர் இவரை பற்றி காந்திக்கு தெரிஞ்சுதான் காந்தி கடிதாசி போட்டாராம் சொக்கலிங்கம் கேட்கிறார் என் வீட்டுக்கு வருவீங்களா வர்றேன் அமராவதி புதூரில் ராய சொக்கலிங்கனார் வீட்டுக்கு மகாத்மா காந்தி வந்துட்டார் சொக்கலிங்கனார் சொல்றார் முன்னமே துயின் தருள் முது பயோதரியோ இது என்ன பார்க்கடலா இது என்ன பச்சை ஆளிலையா இது என்ன வேதமா என்ன மாதவம் செய்தது என்றான் இந்த பாட்டை எடுத்து காந்திக்கு விளக்கம் கொடுத்திருக்கார் இப்ப நான் சொன்ன பாட்டு வில்லிபுத்தூர் ஆழ்வார் பாடுன பாட்டு நான் ரொம்ப பாட்டு சொல்லலை இப்போ நேரம் இல்லைன்னு இந்த பாட்டை சொல்லி இருக்கார் காந்திக்கு கண்ணீர் வந்துடுச்சு எளிமையின் சிகரம் கிருஷ்ணா நீ என் வீட்டுக்கு வரணும்னா நான் எவ்வளவு உயர்ந்தவனாய் இருக்கணும் நீ எவ்வளவு உயர்ந்தவனாக இருக்கணும் டிஎஸ் ராஜன் ஒருத்தர் சௌரி ராஜன் லண்டனில் இருக்கார் மகாத்மா காந்தி லண்டனுக்கு போனார் வட்டமேஜி மகாநாடு தோத்து போச்சு மகாத்மா காந்தியை டிஎஸ் ராஜன் சாப்பாட்டுக்கு கூப்பிட்டார் திருச்சி சௌரி ராஜன் தமிழாளு சாப்பாட்டுக்கு கூப்பிட்டார் காந்தி நாளைக்கு மத்தியானம் ஒரு மணிக்கு வரன்ட்டார் சௌரி ராஜன் ஐம்பது பேருக்கு சாப்பாடு தயார் பண்ணிட்டார் எல்லாம் தமிழ் சாப்பாடு நம்ம சாம்பார் நம்ம ரசம் குழம்பு எல்லாம் வடை பாயாசம் வச்சுட்டார் பன்னெண்டு ஐம்பத்தஞ்சு காந்தியை காணாம் பன்னெண்டு ஐம்பத்தி எட்டு காந்தியை காணாம் ஒரு மணிக்கு சரியாக வருவார் காணாம் சௌரி ராஜனுக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை சமையல் முடிஞ்சிருச்சா பார்க்கலாம் ராமகிருஷ்ணா ஐயர் சமையல் முடிஞ்சிருச்சா முடிஞ்சிருச்சு என்ன இழுக்கிறீங்க இந்த கத்திரிக்காய் சாம்பார் வைக்கணும் நறுக்க நான் ஒருத்தன் கையை நறுக்கிக்கிட்டேன் ஆஸ்பத்திரி அனுப்பிச்சு விட்டேன் தெருவில் போய் பார்த்தேன் ஒரு ஆளு வேட்டியும் துண்டும் போட்டுக்கிட்டு போனார் உங்களுக்கு காய்கறி நறுக்க தெரியுமான்னு கேட்டேன் தெரியும்னாரு கூப்பிட்டேன் உட்கார வச்சிருக்கேன் சும்மா சொல்லப்படாது நல்லாவே நறுக்கிறாரு அம்மா புரிஞ்சிருச்சா அம்மா புரிஞ்சிருச்சா நீங்கள் அறிவாளிகள் சபை அப்படி இருக்கணும் தூங்கப்படாது ஆச்சரியம் போய் பார்த்தா காந்தி உட்காந்து காய்கறி வெட்டிக்கிட்டு இருக்காரு மகாத்மா இப்படி செய்யலாமா தெரியுமான்னு கேட்டேன் தெரிஞ்சதை சொன்னேன் தொழிலில் என்ன கேவலம் சோம்பேரியா இருக்கிறது தான் கேவலம் ஐயா நமக்கு சொன்ன வார்த்தை காந்தி சோம்பலா இருக்காதே தொழில்ல என்ன கேவலம் எவ்வளவு எளிமையில் என்ன மாதவம் செய்தது இச்சிறுகுடில் என்றான் சரி அங்கே போயாச்சு போன உடனே துரியோதனன் கிருஷ்ண பரமாத்மாவை பார்க்குறான் கண்ணா ஏன் விதுரன் வீட்டுக்கு போனேன் என் வீட்டுக்கு வர வேண்டியதானே அவன் வீட்டுக்கு ஏன் போனேன் உன் வீட்டுக்கு வர முடியாது ஏன் உன் வீட்டில் சாப்பிட்டு விட்டா உன்னை எதிர்த்து பேச முடியாது நன்றி கடன் பற்றுவேன் உன் வீட்டு உப்பை தின்னதுக்கு நான் நீ சொன்னதை கேட்கறாப்பில் ஆயிடும் அதனால தான் அங்கே போய் தங்கினேன் விதுரனை பார்த்தான் நீ தாசி மகன் அதனால தான் இந்த கிருஷ்ணனுக்கு சோறு போட்டிருக்க அவன் கொந்தளிச்சிட்டான் சபையில் இத்தனை பேரையும் வச்சுக்கிட்டு தாயை திட்டினால் எந்த மகன் தாங்குவான் துரியோதனா நீ சொன்ன வார்த்தைக்கு உன் தலையை வெட்டுவேன் என்னால் அது முடியும் யாரும் தடுக்க முடியாது ஆனால் கௌரவ வம்சத்தில் குரு வம்சத்தில் ஒரு சித்தப்பன் அண்ணன் மகனுடைய தலையை வெட்டினான் என்று உலகம் படிக்கும் அதனால் நீ தப்பித்தாய் முட்டாளே அறம் வெல்லும் பாவம் தோற்கும் போர் வரும் நீ அழிவாய் நான் போரில் பங்கேற்க மாட்டேன் நான் பங்கேற்றால் நீ அப்பொழுதும் நான் பாண்டவர் பக்கம்தான் சண்டை போடுகிறேன் என்று சொல்லுவாய் அதனால் நான் போருக்கு வடமாட்டேன் தீர்த்த யாத்திரை போகிறேன் இந்த வில்லு இருந்தா தானே சண்டை பெரிய வில் விதுரன் வில்ல முறிச்சு தூக்கி போட்டான் பீஷ்மர் சொன்னார் துரியோதனா உன் தலையில் மண்ணை வாரி போட்டு கொண்டு விட்டாய் அர்ஜுனனுடைய வில் பிரம்மவில் விதுரனுடைய வில் விஷ்ணுவில் விதுரன் கையில் வில்லு இருக்கிற வரைக்கும் யாரும் ஜெயிக்க முடியாது அவசரப்பட்டு பாவி சபையில் அவனை திட்டி விட்டியே முறிச்சு விட்டானே போச்சு தீர்த்த யாத்திரை போயிட்டார் அவர் மட்டும் இருந்திருந்தா யாரும் ஜெயிக்க முடியாது கிருஷ்ண பரமாத்மா நினைச்சுக்கிட்டார் தூது வந்து விதுர வீட்டில் உட்கார்ந்தது வெரி குட் ஐடியா ஆமாங்க அவன் பண்ண ஒவ்வொரு காரியத்துக்கும் காரணம் உண்டு இல்லாட்டி அங்க போய் தங்குவானா கிருஷ்ணன் தூது மாதிரி செயல் கிடையாது நாளைக்கு மிச்ச கதையை சொல்கிறேன் தூது இன்னொரு பகுதி இருக்குது அதையெல்லாம் நாளைக்கு சொல்கிறேன் எல்லாம் முடிஞ்சது சண்டை முடிஞ்சதுக்கப்புறம் விதுரன் வருகிறான் எல்லாம் முடிஞ்சு போச்சு எல்லாரும் இறந்து போயிட்டாங்க இங்கே நம்முடைய திருதராஷ்டரன் அழுது கொண்டு இருக்கிறான் தர்மராஜாவுக்கு பட்டாபிஷேகம் பண்ணியாச்சு விதுரன் வருகிறான் திருதராஷ்டிரனை பார்க்கிறான் அண்ணா எல்லாம் முடிஞ்சு போச்சு புதல்வர்களை இழந்த திருதராஷ்டிரன் அண்ணா நான் சொல்றத இப்பவாவது கேளு விதுர நீதி வீணா போச்சு நீ கேட்கல இப்போ நான் சொல்வதை கேள் போர் புரியாவிட்டாலும் வேறு வழியில் மரணம் வந்துதான் தீரும் பிள்ளைகள் இறந்ததை பற்றி கவலைப்படாதே றந்தவர்களை குறித்து கவலைப்படாதே நாமும் ஒரு நாளைக்கு இறக்கத்தான் போகிறோம் போரில் மாண்டவர்கள் மேலுலகடைந்தார்கள் காலம் எல்லாவற்றையும் உண்ணுகிறது பயன் முளைக்காமல் விடாது அண்ணா பழைய உடையை களைவது மரணம் அண்ணா ஒரு பெரியவன் ஒருவன் கஷ்டப்படுகிறான் அவனுக்கு உதவி செய்யலாமா யாருப்பா கஷ்டப்படுறான் ஒருவன் ஒரு அந்தணன் நகரை நோக்கி புறப்பட்டான் காட்டு வழியாக வந்தான் விலங்குகள் துரத்தின விலங்குகளுக்கு பயந்தான் புலி துரத்தியது தாண்டினான் அழகிய பெண்ணை பார்த்தான் புலிக்கு பயந்தான் மரத்தின் மேல் ஏறினான் கிணத்தில் விழுந்து விட்டான் கிணத்துக்குள்ள பார்த்தா ஒரு பாம்பு படம் எடுத்துக்கிட்டு நிற்குது விழுந்திரப்படாதேன்னு ரெண்டு கொடிகளை பிடிச்சான் கொடிய தொங்கிக்கிட்டு இருக்கான் மேலே இருந்து ஒரு யானை தும்புக்கிய நீட்டுது இவனை பிடிக்கிறதுக்கு கீழே ஒரு பாம்பு விழுந்தினா நார் ரெடி நீ ரெடியான்னு கேட்குது என்ன பண்ணுவான் இந்த ரெண்டு குச்சி அதாவது ரெண்டு கொடி கொடியை பிடிச்சிக்கிட்டு தொங்குறான் இப்படி பார்க்குறான் இந்த கொடிய ஒரு கருப்பு எலையும் அந்த கொடிய ஒரு வெள்ளை எலையும் மாற்றி மாற்றி கடிக்குது பூரா கடிச்சா என்னாக விழுந்து கருணாகம் கொத்திவிடும் எவ்வளவு கஷ்டம் இந்த மனுஷனுக்கு இப்படி பார்க்குறான் நாக்க நீட்டுனா மேலே ஒரு தேன் அட அங்கே இருந்து கொஞ்சம் தேன் சொட்டியது நாக்கில் தேன் சொட்டியது ஆகா இந்த வாழ்க்கை இன்பம் நினைச்சேன் இவ்வளவு கஷ்டத்துக்குள்ள மனிதனுடைய வாழ்க்கை அண்ணா அந்த நகரை நோக்கி புறப்பட்டானே எந்த நகரம் முத்தி நகரம் காட்டுக்குள் புகுந்தானே எது காடு உலக காடு விலங்குகளால் விரட்டப்பட்டானே அதுதான் அண்ணா நோய்கள் பெரிய புலி துரத்தியது எது காலதூதன் யமன் அழகிய பெண்ணைக் கண்டான் அதுதான் உலக இன்பம் மரத்தின மேலே ஏறி விழுந்தானே அதுதான் சம்சார சாகரம் கொடிகளை பற்றினானே பந்த பாச கொடிகள் ஒரு யானை மேலே இருந்து தும்பிக்கையால் தொழாவியதே அதுதான் வருஷம் மாசந்தேதி காலம் கீழே கருணாகம் அதுதான் காலபாசம் செடிகள் கொடிகள் கருப்பெலி வெள்ளை எலி இரவும் பகலும் ஒரு ராத்திரி போனா நம்ம எவனுக்கு பக்கத்தில் போனதா அர்த்தம் ஒரு கேலண்டரை கிழிச்சா நம்ம வாழ்க்கையில ஒரு நாள் கிழிபட்டு போச்சுன்னு அர்த்தம் கிழிபட்டுது நம்ம ஒரு நாள் போச்சு இதுதான் மகிழ்ச்சி அண்ணா புறப்படு நாம் செய்வோம் காந்தாரி குந்தி தேவி திருதராஷ்டிரன் விதுரன் எல்லோரும் காட்டுக்கு போய் தவஞ்செய்தார்கள் காட்டு தீயில் இறந்து போனார்கள் இவனுக்கு பெயர் தரும வீரன் அவனுக்கு பெயர் தான கடல்களை காட்டி இருக்கிறது பனித்துளியினால எவ்வளவு காட்ட முடியுமோ அதைத்தானே பனித்துளி காட்ட முடியும் பனித்துளி உங்களை வணங்குகிறது தான வீரன் தர்ம வீரன் அதுக்குள்ளே விதுர நீதி எல்லாம் நம்ம ராமகிருஷ்ணன் ஹெக்டே பண்ணின வேலை விதுர நீதிக்கு நாம் பட்ட பாடு நாய் பட்ட பாடு எங்கெங்கையோ தேடி எடுத்து அவர் ஆங்கிலத்தில் கொடுத்து நான் அதை தமிழாக்கி அப்புறம் தமிழில் வாரியார் சுவாமி முக்கா பக்கம் எழுதினதை எடுத்து எல்லாம் தொகுத்து கிட்டத்தட்ட நான் நேற்றில் முந்தானத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாற்பத்தெட்டு மணி நேரம் விதுரனோடு வாழ்ந்திருக்கிறேன் கேட்ட பெருமக்களுக்கெல்லாம் நன்றி நாளைக்கு துரியோதனனும் சகுனியும் நாளாணக்கி பாஞ்சாலி பராசக்தி நாளாணைக்கு எல்லாரும் கட்டாயம் வரணும் பாஞ்சாலியை வச்சு கும்பிடுறமா இல்லையா அவளை பற்றி நினைக்கணும் அவளை பற்றி பேசணும் அவளை பற்றி தெரிஞ்சுக்கணும் சும்மா கும்பிட்டு புண்ணியம் இல்லை தெரிஞ்சு கும்பிட்டா கண்ணீர் வரும் மனசு கடவுள்கிட்ட போகும் இல்லைன்னா போகாது கூட்டத்தோட கூட்டமாக நம்மளும் போய் ஆடிட்டு போயிடுவோம் மனசு போகணும் தீ மிதிக்கிற பொழுது நாம் ஒரு பாஞ்சாலின்னு நினைச்சுக்கணும் அதை அன்னைக்கு சொல்றேன் தீ மிதிக்கு என்ன பேரு என்னங்கிறத நாளானைக்கு பார்ப்போம்